हेलो फ्रेंड्स, वेलकम टू मिलावाय समेल। நாம இன்னைக்கு சேமியா பால் பாயாசம் எப்படி வைக்கிறதாங்க நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இத எப்படி வைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் பால் 1/2 லிட்டர் காச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல ஃபேன் வெச்சாச்சு. 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. நெய் ஊத்தியாச்சு. இப்போ நெய் சூடாயிருச்சு. நம்ம திராட்சை ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது கருப்பு திராட்சை. இதோட பழங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு, உலர் திராட்சை, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க. இது நாம தண்ணியில நைட்ல ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இது கூட நாம ஒரு மூணு பாதாம் கட் பண்ணி வெச்சது, ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்துக்கறங்க. இப்போ நாம போட்ட திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாமே ஓரளவு கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப கலர் மாறினா நல்லா இருக்காது. இப்போ நாம இத ஒரு தனியா ஒரு தட்டல எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே ஃபேன்ல அந்த நெய்யிலேயே நாம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 30 கிராம் சேமியா எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, சேமியா நெய்யில வறுபட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நாம எடுத்துக்கிற சேமியாவுக்கு இதே தண்ணி கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி கொதிக்குது. நம்ம இப்ப சேமியாவை உள்ள போட்டுறலாம். இப்போ சேமியா தண்ணியோட கலந்து நல்லா வேகுது. நாம இப்ப ஒரு 4 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ சேமியா வெந்துருச்சு. நாம இப்ப எடுத்து வச்சிருக்கிற பாலை உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் தண்ணி சேமியா மூணும் கலந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை மட்டும்தான் இதுக்கு போடுறேன். நீங்க எடுக்கிற அளவு பொறுத்து சர்க்கரை அதிகமாவோ கம்மியாவோ போட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் போடுறோம். போட்டுட்டு பாதாம் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். இது உங்க விருப்பம்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லனா இது போட தேவையில்லை. நான் இது போட்ட ஒரு கலர் நல்லா இருக்குங்கறதுக்காக போடுறேன். நீங்க வீட்ல இருந்தா இத போட்டுக்கலாம். குடிக்கிறதுக்கு இது ஒரு வாசனையும் நல்லா இருக்கும். அதனால இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நல்லா சர்க்கரை கரையட்டும். இப்போ நாம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கிற கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாம் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாயாசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாயாசம் நீங்க வீட்டுல வச்சு பாருங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிளகாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.